நலத்திட்டங்களை கொடுப்பதில் தமிழக அரசை வஞ்சிக்கிறது என்று அவர் இன்னைக்கு வைத்து பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறீர்கள். ஏற்கனவே மாண்புமிகு இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதிலே என்றைக்குமே சுணக்கமாக இருந்ததில்லை. அதே வழியில் நடைபெறக்கூடிய அரசு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக மக்களுடைய உரிமைகளை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவதில் எந்த விதமான சுணக்கத்தையும் எப்பொழுதும் தமிழக அரசானது காட்டாது. அதை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற வகையிலே என்றைக்கும் உறுதியோடும் உரிமையோடும் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையின் சார்பாக பொறியியலிலே மாணவருடைய சேர்க்கைக்காக டெல்லியிலே நீதிமன்றத்திலே வழக்கானது தொடுக்கப்பட்டது. வழக்கு எதற்கு தொடுக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாத கடைசிக்குள்ளாக கலந்தாய்வு முடிக்கப்பட்டு ஆகஸ்டிலே கல்லூரி தொடங்க வேண்டும். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு அந்த நிலை ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு மெடிக்கலில் சேரக்கூடிய மாணவர்கள், அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சரில் சேரக்கூடிய மாணவர்கள், இன்றைக்கு கவுன்சிலிங்கை நாம் முன்கூட்டியே நடத்தியிருந்தோம். பொறியியல் சேர்க்கை மாணவர்களுக்கான கவுன்சிலிங்கை முன்கூட்டியே நடத்தியிருந்தோம் என்றால் அவர்கள் அதில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இதிலிருந்து விலகி சென்று அந்த பாடப்பிரிவில் அங்கே சென்று சேர்த்து விடுகிறார்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக காலதாமதமாக தொடங்கலாம் என்று இன்றைக்கு அங்கே வழக்கு பதிவு செய்திருந்தோம், அதன் அனுமதி பெறுவதற்காக. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கு கலந்தாய்வு நடத்துவதற்காக அனுமதி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் கலந்தாய்வானது தொடங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நடிகர் ரஜினிகாந்த் வந்து கல்வித்துறை வந்து சிறப்பாக இருக்குமே செங்கோட்டையன் அவர்களை வந்து பாராட்டியிருக்காங்க. கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது என்றால் அது அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும். இன்றைக்கு எது சிறப்பாக இருக்கிறது, தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். பல்வேறு காரணங்களால் ஒரு சிலவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு துறையாக அவதூறு பேச்சை பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர, துறை என்பது இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்படி இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்காக அதிகப்படியான நிதியை தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கினார்களோ, அதேபோல்தான் இந்த 2018-19 கல்வியாண்டில் கூட 27,205,88,00,000 ரூபாய் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அவர்கள் பள்ளிக்கல்வியை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற அதிகபட்சமான நிதியை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு இடைநிற்றலை தவிர்த்த காரணத்தினால்தான் அத்தனை மாணவர்களும் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உயர்கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அதே வழியில் நடத்தக்கூடிய அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு 2011 பின்பாக பார்த்தோம் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 76 உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் 4, பல வகை தொழில்நுட்ப கல்லூரி 16, 45 கல்லூரிகளை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கினார்கள். அதே வழியில் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 11 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தோற்றுவித்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 1585 புதிய பாடப்பிரிவுகளையும் தோற்றுவித்து அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே மத்திய அரசானது என்ன நினைக்கிறது, உயர்கல்வி பெறுகின்ற சதவீதத்தை கூட்ட வேண்டும், அது 2020 30% மாணவர்கள் சேர்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழகம் இந்த கல்வியாண்டிலே பார்க்கின்ற பொழுது 2016-17 கல்வியாண்டிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு 46.9% எட்டி இருக்கிறது. ஆகவே இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பள்ளிக்கல்வி உயர்கல்விக்கு செலுத்துகின்ற எண்ணங்களையும் செலுத்துகின்ற நிதிகளையும் பார்த்து அவர் நாட்டுகின்ற அவருடைய தலைமையிலே செயல்படுகின்ற திட்டங்களையும் பார்த்து இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்கிறாரே தவிர, அவர் பாராட்ட வேண்டும் என்பதற்கு உண்டான அத்தனை அத்தியாவசிய பணிகளும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றால் தான் பாராட்டியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமை வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது, அது குறித்து தான் ஏதாவது சிறப்பு வகுப்புகளோ இல்லை பாடத்திட்டங்களோ மாணவ மாணவிகளுக்கு வந்து ஏதாவது இருக்குமா? அதற்காக வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதற்காக பல்வேறு வகையிலே இன்றைக்கு கடுமையான தண்டனை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அரசு சார்பாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.